அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பான விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி தமிழக ஆளுநரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மனு அளித்துள்ளார். கள்ளச்சாராய மரணங்கள் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் பேரணியாக சென்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மனு அளித்தனர். மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சி அமைத்தது முதல் தற்போது வரை பல்வேறு துறைகளில் நடைபெற்றுள்ள ஊழல் தொடர்பான ஆதாரங்களுடன் ஆளுநரிடம் புகார் அளித்து இருப்பதாகவும் புகார்களை பரிசீலிப்பதாக ஆளுநர் கூறியதாகவும் தெரிவித்தனர். கள்ளச்சாராயம் தொடர்பான விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்து உள்ளதாக தெரிவித்தார். தஞ்சாவூரில் மது அருந்தி உயிரிழந்தவர்களின் உடலை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அறிந்து போலி மதுபானம் அறிந்து சுமார் 23 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? வேகமாக துரிதமாக எங்கெங்கெல்லாம் போலி மதுபானம் விற்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் கண்டறிந்து உரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் நேற்று தினம் 2 உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு சம்பவம் நடைபெற்று கூட இன்னும் ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் 2 உயிரை இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.